தமிழ் நியூ புக் இயல் ஏழு சிற்றகல் ஒளி அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் மாப்போ சிவஞானத்தை பற்றி ஒரு சப்ஜெக்ட் ஒரு லெசன் கொடுத்துருப்பாங்க. இல்லை மொத்தம் 25 கேள்வி டெஸ்ட் எடுத்துக்கிறோம். வாங்க டெஸ்ட்டுக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, தமிழ் இனத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போ சிவஞானம் கருதியது எது? ஆப்ஷன் ஏ திருக்குறள், ஆப்ஷன் பி புறநானூறு, ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம், ஆப்ஷன் டி கம்பராமாயணம். சரியான பதில் ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம். இது எங்கே இருக்குன்னு பாருங்கள், பேஜ் நம்பர் 162 எடுத்துக்கோங்க. தெரிந்து கொள்வோம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க பாருங்கள். தமிழ் இனத்தை ஒன்றுபடுத்த எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு பயன்படக்கூடிய ஒரு இலக்கியம் தமிழில் உள்ளென்றால் அது சிலப்பதிகாரத்தை தவிர வேறில்லை என்று உறுதியாக கூறுவேன். அப்போ இந்திய தேசிய ஒருமைப்பாட்டிற்கு கேடு இல்லாத வகையில் அப்போ என்ன நூல் இது? சிலப்பதிகாரம். அடுத்து ரெண்டாவது கேள்வி, மாப்போசியின் இயற்பெயரை மாற்றிய முதியவர் யார்? ஆப்ஷன் ஏ சரபயர், ஆப்ஷன் பி சிவஞானி, ஆப்ஷன் சி சரவணன், ஆப்ஷன் டி பொன்னுசாமி. சரியான பதில் ஆப்ஷன் ஏ சரபயர். இது எங்கே இருக்கும் பாருங்கள், பேஜ் நம்பர் 160. ஆனால் சரபயர் என்ற முதியவர் ஒருவர் என்னுடைய பெயரை மாற்றி சிவஞானி என்றே அழைத்தார். அப்போ பெயரை மாற்றி அழைச்சது யாருனா சரபயர். அடுத்து மூணாவது கேள்வி, காந்தியடிகள் சத்தியாகிரகம் என்னும் அறப்போர் முறையை தொடங்கிய ஆண்டு எது? ஆப்ஷன் ஏ 1908, ஆப்ஷன் பி 1904, ஆப்ஷன் சி 1910, ஆப்ஷன் டி 1906. சரியான பதில் ஆப்ஷன் டி 1906. இது எங்கே இருக்குது பாருங்கள், பேஜ் நம்பர் 160. காந்தியடிகள் சத்தியாகிரகம் என்ற அறப்போர் முறையை தொடங்கி வைத்தார் எந்த ஆண்டு? 1906. ரெண்டுமே எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிறோம். அடுத்த கேள்விக்கு போகலாமா? கேள்வி எண் 4, இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் எந்த ஆண்டு மிகவும் சிறப்புடைய ஆண்டாக கருதப்படுகிறது? ஆப்ஷன் ஏ 1904, ஆப்ஷன் பி 1905, ஆப்ஷன் சி 1907, ஆப்ஷன் டி 1906. சரியான பதில் ஆப்ஷன் டி 1906. சரி, இது எங்கே இருக்குது பாருங்கள், பேஜ் நம்பர் 160 எடுத்துக்கோங்க. முதல் ரெண்டு லைனை வாசிங்க, இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் 1906 மிகவும் சிறப்புடைய ஆண்டாக கருதப்படுகிறது. அடுத்த கேள்வி, அஞ்சாவது கேள்வி, காந்தியடிகள் சத்தியாகிரகம் என்ற அறப்போர் முறையை எங்கு தொடங்கி வைத்தார்? ஆப்ஷன் ஏ இந்தியா, ஆப்ஷன் பி தென்னாப்பிரிக்கா, ஆப்ஷன் சி தென் அமெரிக்கா, ஆப்ஷன் டி இங்கிலாந்து. சரியான பதில் ஆப்ஷன் பி தென்னாப்பிரிக்கா. பேஜ் நம்பர் 160 எடுத்துக்கோங்க, காந்தியடிகள் சத்தியாகிரகம் என்ற அறப்போர் முறையை தென்னாப்பிரிக்காவில் தொடங்கி வைத்தார். கரெக்டுங்களா? எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிறோம். அடுத்த கேள்வி, ஆறாவது கேள்வி, வ.உ. சிதம்பரனார் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கிய ஆண்டு எது? ஆப்ஷன் ஏ 1804, ஆப்ஷன் பி 1805, ஆப்ஷன் சி 1806, ஆப்ஷன் டி 1807. சரியான பதில் ஆப்ஷன் சி 1806. பாருங்கள், முதல்ல டாப்பில் ஆண்டு கொடுத்துருவாங்க, ரெண்டாவது லைனில் 1906 அது அப்படியே வரிசையாக கொண்டு வருவாங்க. பாருங்கள், வ.உ. சிதம்பரனார் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார் எந்த ஆண்டு? ஸோ ரெண்டாவது லைனில் இருக்க 1906. அடுத்த கேள்வி போகலாமா? கேள்வி எண் 7, மாப்போசிக்கு மாப்போ சிவஞானத்திற்கு பெற்றோர் இட்ட பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ சிவஞானம், ஆப்ஷன் பி பிரகாசம், ஆப்ஷன் சி ஞான பிரகாசம், ஆப்ஷன் டி பொன்னுசாமி. சரியான பதில் ஆப்ஷன் சி ஞான பிரகாசம். இது எங்கே இருக்குன்னு பார்ப்போமா? பாருங்கள், எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணியிருப்போமா? பெற்றோர் எனக்கு இட்ட பெயர் ஞான பிரகாசம். அவருடைய சுயசரிதை அவரே பேசுகிற மாதிரி தான் அந்த லெசனே இருக்கும். சரிங்களா? பேஜ் நம்பர் 160 இருக்குது. அடுத்த கேள்விக்கு போகலாமா? எட்டாவது கேள்வி, எந்த நாள் இந்திய வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கத்தக்க புனித நாளாகும்? ஆப்ஷன் ஏ 1942 ஆகஸ்ட் 8, ஆப்ஷன் பி 1943 ஆகஸ்ட் 8, 1944 ஆகஸ்ட் 8, ஆப்ஷன் டி 1945 ஆகஸ்ட் 8. அப்போ எந்த நாள்? ஆப்ஷன் ஏ 1942 ஆகஸ்ட் 8, அதுதான் இந்திய வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்க வேண்டிய நாள். ஹெல்லோ கலரில் ஹெலெக்ட் பண்ணிட்டோமா? 1942 ஆகஸ்ட் 8. அடுத்த கேள்வி, பசல் அலி ஆணையம் நடுவன் அரசுக்கு தந்த பரிந்துரை வெளியான நாள் எது? ஆப்ஷன் ஏ 1956 அக்டோபர் 10, ஆப்ஷன் பி 1954 அக்டோபர் 10, ஆப்ஷன் சி 1955 அக்டோபர் 10, ஆப்ஷன் டி 1957 அக்டோபர் 10. சரியான பதில்
1955 அக்டோபர் 10 பசல் அலி ஆணையம் நடுவன் அரசுக்கு தந்த பரிந்துரை 1955 அக்டோபர் 10 வெளியானது. பேஜ் நம்பர் 164 இருக்குது. அடுத்த கேள்விக்கு போகலாமா? 10வது கேள்வி, மாப்போ சிவஞானத்தின் சிறப்பு பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ சிலம்பு செல்வர், ஆப்ஷன் பி சிலம்பு அறிஞர், ஆப்ஷன் சி சொல்லின் செல்வர், ஆப்ஷன் டி நாவலர். சரியான பதில் ஆப்ஷன் ஏ சிலம்பு செல்வர். இது எங்கே இருக்குன்னு பார்ப்போமா? நூல்வழி எடுத்துக்கோங்க. ரெண்டாவதுல என்ன பாருங்கள், சிலம்பு செல்வர் என்று போற்றப்படும் மாப்போ சிவஞானம். அப்போது அவருடைய சிறப்பு பெயர் என்ன? சிலம்பு செல்வர். அடுத்து, சாகித்ய அகாடமி விருது பெற்ற மாப்போசியின் நூல் எது? ஆப்ஷன் ஏ மனுமுறை கண்ட வாசகம், ஆப்ஷன் பி எனது போராட்டம், ஆப்ஷன் சி வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு, ஆப்ஷன் டி வானம் வசப்படும். அது சரியான பதில் என்ன? வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு. எங்கே இருக்குது? நூல்வெளி 5வது லைன் எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கோம். வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்னும் இவருடைய நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார். கரெக்டுங்களா? அடுத்த கேள்வி, மாப்போ சிவஞானம் அவர்கள் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு எது? ஆப்ஷன் ஏ 1956, ஆப்ஷன் பி 1966, ஆப்ஷன் சி 1976, ஆப்ஷன் டி 1986. சரியான பதில் என்ன? ஆப்ஷன் பி 1966. எங்கே இருக்குது? நூல்வெளி கீழிருந்து 2வது லைன் பாருங்கள். 1966 சாகித்ய அகாடமி விருது பெற்றார் எந்த நூலுக்காண்டி? வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு அப்படிங்கிற நூலுக்காக. அடுத்து 13வது கேள்வி, மார்ஷல் ஏ நேசமணிக்கு சிலையோடு மணிமண்டபமும் அமைந்துள்ள ஊர் எது? ஆப்ஷன் ஏ கன்னியாகுமரி, ஆப்ஷன் பி தூத்துக்குடி, ஆப்ஷன் சி நாகர்கோவில், ஆப்ஷன் டி நெல்லை. சரியான பதில் ஆப்ஷன் சி நாகர்கோவில். இது எங்கே இருக்குது? மார்ஷல் நேசமணியை பற்றி ஒரு பத்தி கொடுத்துருப்பாங்க, ஒரு போல்டாக கொடுத்துருப்பாங்க, ஒரு பாக்ஸ் ஐட்டம். அதில் கடைசி லைன் பாருங்கள், தமிழக அரசு இவருக்கு நாகர்கோவிலில் சிலையோடு மணிமண்டபமும் அமைத்துள்ளது. அப்போ எந்த ஊரில்? நாகர்கோவிலில், கன்னியாகுமரியில் கிடையாது. அடுத்த கேள்வி 14வது கேள்வி, மாப்போ சிவஞானம் வாழ்ந்த காலம் எது? ஆப்ஷன் ஏ 1906 முதல் 1955 வரை, ஆப்ஷன் பி 1906 முதல் 1998 வரை, ஆப்ஷன் சி 1906 முதல் 1995 வரை, ஆப்ஷன் டி 1906 முதல் 1966 வரை. சரியான பதில் 1906 முதல் 1995 வரை. நூல்வெளியில் பாருங்கள், 3வது வரியில் கொடுத்துருப்பாங்க, ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே 1906 1995. அடுத்த கேள்வி, மாப்போ சிவஞானம் சிலை அமைந்துள்ள இடங்கள் எவை? ஆப்ஷன் ஏ திருத்தணி கமா திருநெல்வேலி, ஆப்ஷன் பி திருத்தணி கமா கன்னியாகுமரி, ஆப்ஷன் சி திருத்தணி கமா திருப்பதி, ஆப்ஷன் டி திருத்தணி கமா தியாகராய நகர். சார், இது எங்கே இருக்குது? நூல்வெளியில் கடைசியில் என்ன பாருங்கள், தமிழக அரசு திருத்தணியிலும் சென்னை தியாகராய நகரிலும் இவருக்கு சிலை அமைத்துள்ளது. அடுத்த கேள்வி 16வது கேள்வி, மாப்போ சிவஞானத்துக்கு கேள்வி ஞானம் பெருக்கியவர் யார்? ஆப்ஷன் ஏ அவரது அன்னையார், ஆப்ஷன் பி மங்களக்கிழார், ஆப்ஷன் சி திருப்பாதிரி புலியூர் ஞானியாரடிகள், ஆப்ஷன் டி மார்ஷல் ஏ நேசமணி. சரியான பதில் திருப்பாதிரி புலியூர் ஞானியாரடிகள். எங்கே இருக்குது பாருங்கள், எனது கேள்வி ஞானத்தை பெருக்கிய பெருமையிலே திருப்பாதிரி புலியூர் ஞானியாரடிகளுக்கே மிகுந்த பங்குண்டுன்னு சொல்லி அவரை பற்றி அவரே சொல்லியிருப்பார். பேஜ் நம்பர் 161 இருக்குது. அடுத்து கேள்வி எண் 17, வடக்கெல்லை தமிழர்களை ஒருங்கிணைத்து தமிழ் உணர்வு கொள்ளச் செய்தவர் யார்? ஆப்ஷன் ஏ திருப்பாதிரி புலியூர் ஞானியாரடிகள், ஆப்ஷன் பி மார்ஷல் ஏ நேசமணி, ஆப்ஷன் சி தீரர் சத்தியமூர்த்தி, ஆப்ஷன் டி மங்களக்கிழார். சரியான பதில் ஆப்ஷன் டி மங்களக்கிழார். எங்கே இருக்குது பாருங்கள், பேஜ் நம்பர் 162, வடக்கெல்லை தமிழ் மக்களை ஒருங்கிணைத்து தமிழ் உணர்வு கொள்ளச் செய்தவர் தமிழாசான் மங்களக்கிழார். கரெக்டா? அடுத்த கேள்வி போயிடலாமா? 18வது கேள்வி, குமரி மாவட்ட போராட்டத்தை முன்னெடுத்துச் சென்றவர் யார்? ஆப்ஷன் ஏ திருப்பாதிரி புலியூர் ஞானியாரடிகள், ஆப்ஷன் பி மங்களக்கிழார், ஆப்ஷன் சி தீரர் சத்தியமூர்த்தி, ஆப்ஷன் டி மார்ஷல் ஏ நேசமணி. சரியான பதில் ஆப்ஷன் டி மார்ஷல் ஏ நேசமணி. 3வதுல என்ன பாருங்கள், மார்ஷல் நேசமணியை பற்றி ஒரு பாக்ஸ் டேட்டா கொடுத்துருப்பாங்க. குமரி மாவட்ட போராட்டத்தை முன்னெடுத்துச் சென்றவர், ரெட் கலர் பாக்ஸில் ஹைலைட் பண்ணியிருக்கிறோம். அடுத்த கேள்விக்கு போயிடலாமா? கேள்வி எண் 19, தலையை கொடுத்தாவது தலைநகரை காப்போம் என்று முழங்கியவர் யார்? ஆப்ஷன் ஏ மார்ஷல் ஏ நேசமணி, ஆப்ஷன் பி மங்களக்கிழார், ஆப்ஷன் சி தீரர் சத்தியமூர்த்தி, ஆப்ஷன் டி மாப்போ சிவஞானம். சரியான பதில் ஆப்ஷன் டி மாப்போ சிவஞானம். இது எங்கே இருக்குது பாருங்கள், பேஜ் நம்பர் 163,
தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று முழங்கினேன். எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிறோம். அடுத்த கேள்விக்கு போயிடலாம். கேள்வி எண் 20. தமிழ் அரசு கழகத்தை தொடங்கியவர் யார்? ஆப்ஷன் ஏ மார்ஷல் ஏ நேசமணி, ஆப்ஷன் பி மங்களக்கிழார், ஆப்ஷன் சி தீரர் சத்தியமூர்த்தி, ஆப்ஷன் டி மாப்போ சிவஞானம். சரியான பதில் ஆப்ஷன் டி மாப்போ சிவஞானம். இது எங்கே இருக்குது பாருங்கள். தமிழரசு கழகத்தை தொடங்கியவர், அஞ்சாவது லைன் பார்த்தீங்கன்னா, அந்த வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடுக்கு லெஃப்டில் பாருங்கள், அஞ்சாவது லைன், தமிழரசு கழகத்தை தொடங்கியவர். அடுத்த கேள்வி 21வது கேள்வி. சென்னை தமிழருக்கே என்பதும் உறுதியானது எந்த நாளில்? ஆப்ஷன் ஏ 24/3/1953, ஆப்ஷன் பி 25/3/1953, ஆப்ஷன் சி 26/3/1953, ஆப்ஷன் டி 27/3/1953. சரியான பதில் ஆப்ஷன் பி 25/3/1953. இது எங்கே இருக்குது பாருங்கள். பேஜ் நம்பர் 163. கடைசியாக 25/3/1953 அன்று நாடாளுமன்றத்தில் பிரதமர் நேரு நடுவண் அரசு சார்பில் அதிகாரப்பூர்வமான உறுதிமொழி ஒன்றை வெளியிட்டார். அதன்படி ஆந்திர அரசின் தலைநகரம் ஆந்திர நாட்டின் எல்லைக்குள்ளேயே அமையும் என்றும் உறுதியளிக்கப்பட்டது. சென்னை தமிழருக்கே என்பதும் உறுதியானது. அப்போ ரெண்டு ஒரே நாள் தான், ஆந்திராக்குள்ளே ஆந்திராவோட கேபிட்டல் இருக்கும், சென்னை தமிழருக்கே, ரெண்டு ஒரே டேட்டு. எந்த டேட்டு? March 25, 1953. அடுத்த கேள்விக்கு போகலாமா. கேள்வி எண் 22. எந்த ஆணையம் அமைக்கப்பட்டு திருத்தணி வரையுள்ள தமிழ் நிலங்கள் மீட்கப்பட்டன? ஆப்ஷன் ஏ நீதிபதி வாஞ்சு, ஆப்ஷன் பி சர்தார் கே எம் பணிக்கர், ஆப்ஷன் சி பட்டாஸ்கர், ஆப்ஷன் டி பசல் அலி. சரியான பதில் ஆப்ஷன் சி பட்டாஸ்கர். பட்டாஸ்கர் ஆணையம் தான் திருத்தணி வரையுள்ள தமிழ் நிலங்களை மீட்க உதவி புரிஞ்சுது. பாருங்கள், பட்டாஸ்கர் ஆணையம் அமைக்கப்பட்டு எல்லோ கூட ஹெல்ப் பண்ணியிருக்கோமா, திருத்தணி வரையுள்ள தமிழ் நிலங்கள் மீட்கப்பட்டன. அடுத்த கேள்வி போயிடலாமா. கேள்வி எண் 23. சென்னை மாகாணத்திலிருந்து பிரித்து ஆந்திரம் அமைப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டிருந்த ஒரு நபர் ஆணையம் எது? ஆப்ஷன் ஏ பட்டாஸ்கர் ஆணையம். இது தப்பு, ஏன்னா இப்போ தான் பார்த்தோம். என்னன்னு பார்த்தோம், திருத்தணி வரையுள்ள தமிழ் நிலங்களை மீட்பதற்காக மட்டும்தான் பட்டாஸ்கர் ஆணையம் உண்டு. அப்போது அடுத்து ஆப்ஷன் பி சர்தார் கே எம் பணிக்கர் ஆணையம், அடுத்து ஆப்ஷன் சி நீதிபதி வாஞ்சு ஆணையம், அடுத்து ஆப்ஷன் டி பசல் அலி ஆணையம். அப்போ சரியான பதில் என்ன? நீதிபதி வாஞ்சு ஆணையம். பாருங்கள், சென்னை மாகாணத்திலிருந்து பிரித்து ஆந்திரம் அமைவதற்காக ஏற்படுத்தப்பட்டிருந்த நீதிபதி வாஞ்சு தலைமையிலான ஒரு நபர் ஆணையம். கேள்வி எண் 24. தமிழகத்தில் இருந்த கோவை மாவட்டத்தின் மேற்கு பகுதி, நீலகிரி மாவட்டத்தில் உள்ள கூடலூர், உதகமண்டலம் ஆகியவற்றையும் பிரித்தெடுத்து கேரளத்துடன் இணைக்க வேண்டும் என்று கேரளத்தவர் எந்த ஆணையத்திடம் விண்ணப்பித்திருந்தார்? ஆப்ஷன் ஏ பட்டாஸ்கர், ஆப்ஷன் பி சர்தார் கே எம் பணிக்கர், ஆப்ஷன் சி நீதிபதி வாஞ்சு. பட்டாஸ்கர் எங்கே வருவார்? திருத்தணி வரையுள்ள தமிழ் நிலங்களை மீட்பதற்கு வருவார். நீதிபதி வாஞ்சு எங்கே வருவார்? ஆந்திராவை பிரிக்கிறதுக்காக வருவார். அப்போ ஆப்ஷன் ஏ கிடையாது, ஆப்ஷன் சி கிடையாது. அப்போ சரியான பதில் என்னென்னா, இந்த க்வெஸ்சனுக்கு ஆப்ஷன் டி. இது டெக்ஸ்ட் புக்கில் எங்கே இருக்குன்னு பார்ப்போமா. பேஜ் நம்பர் 164 எடுத்துக்கோங்க. தமிழகத்தில் இருந்த கோவை மாவட்டத்தின் மேற்கு பகுதி, நீலகிரி மாவட்டத்தில் உள்ள கூடலூர், உதகமண்டலம் ஆகியவற்றையும் பிரித்தெடுத்து கேரளத்துடன் இணைக்க வேண்டும் என்று கேரளத்தவர் யாரிடம் விண்ணப்பித்தனர்? பசல் அலி ஆணையத்திடம் விண்ணப்பித்தனர். கரெக்டா? அப்போது கடைசி கேள்வி 25வது கேள்வி. எந்த நாளில் கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டுடன் இணைந்து தமிழகத்தின் தென் எல்லையாக மாறியது? ஆப்ஷன் ஏ 1953 நவம்பர் 1, ஆப்ஷன் பி 1954 நவம்பர் 1, ஆப்ஷன் சி 1955 நவம்பர் 1, ஆப்ஷன் டி 1956 நவம்பர் 1. சரியான பதில் என்ன? 1956 நவம்பர் 1, 1956 நவம்பர் 1. அதுக்கான ப்ரூஃப் பார்த்துருவோமா. மார்ஷல் ஏ நேசமணின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் டேட்டா கொடுத்துருப்பாங்க பாருங்கள். 1956 நவம்பர் 1 கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டுடன் இணைந்து தமிழகத்தின் தென் எல்லையாக மாறியது. ஸோ இதோட 25 க்வெஸ்சன் இயல் 7 முடியுது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.